Hello friends, TNPSC-ASI exam எழுதிட்டு answer key challenge பண்ணுறதுக்கான last date மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது நல்ல சான்ஸு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதுக்கான எவிடன்சஸை என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த எந்த புக்கில் இருக்கோ அந்த புக்கை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுடைய இதை பார்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இது இந்த மிஸ்டேக்கான க்வெஸ்சன்ஸ்க்கான எவிடன்சஸ் இருக்குது. வேணும்னா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, யூஜி டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட்டு இதுக்கான கோச்சிங் கிளாஸஸாக ஆன்லைன் மோடில் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ மிஸ்டேக்கான க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனில் டி ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. டி ஆஃப் 1,2 சீக்வல் டு 3-1,5 கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர்டு பேராக தான் இருக்கணும். இது வந்து ஆர்டர்டு ட்ரிப்பிளாக இருக்குது. அப்போ ஆர் பவர் 3 இருந்திருக்கணும். அதனால் இந்த க்வெஸ்சனை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, ஆனால் இங்கே 3-1,5 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கிளைம் பண்ணலாம். ஆர் ஸ்கொயரில் இல்லை, இருக்காது இது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த க்வெஸ்சன் நம்ம கிளைம் பண்ணலாம். இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 factorial 3 factorial அப்படி இருந்தால் தான் இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து 21 31 அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக்காக ப்ரிண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த க்வெஸ்சனையும் நம்ம கிளைம் பண்ணலாம். இதில் 2 factorial வரணும், இங்கே 3 factorial வரணும். அப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளமும் ஒர்க் பண்ண முடியும். அதில் 2 3 வந்தால் கூட ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். 21 31 இருந்தால் பண்ண முடியாது 2 factorial. அதனால் இந்த க்வெஸ்சனையும் நம்ம கிளைம் பண்ணலாம். இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு மெனி ஜெனரேட்டர்ஸ் ஆர் தேர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Z7 டிஃப்ரெண்ட் சிங்கிள்டன் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு அடிஷன் மாடுலோ அல்லது மல்டிப்ளிகேஷன் மாடுலோன்னு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே X7 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அடிஷன் மாடுலோன்னு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து X7 இருக்குது. அடிஷன் மாடுலோ இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளுக்கு Z7 நம்ம டிஃப்ரெண்ட் சிங்கிள்டன் ஜீரோன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே ஆப்ரேஷன் வந்து X7 இருக்குது. அதனால் இந்த க்வெஸ்சனை நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மோட் அண்ட் ஸ்கியூனஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கு. ஸ்கியூனஸ்ங்கிறது என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, லேக் ஆஃப் சிம்மெட்ரி. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அல்லது மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ்னு கேட்டால் தான் இந்த க்வெஸ்சன் வந்து கரெக்டு. மோட் அண்ட் ஸ்கியூனஸ்னு கேட்டால் இந்த ப்ராப்ளம் வந்து க்வெஸ்சனில் மிஸ்டேக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கியூனஸுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான் உண்டு. ஏன்னா ஸ்கியூனஸ்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, லேக் ஆஃப் சிம்மெட்ரி. இது எப்படி இருக்குது, பிளாட்டிகட்ரிக்கா, இந்த மாதிரி உள்ள லேக் ஆஃப் சிம்மெட்ரியை தான் நம்ம வந்து ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த க்வெஸ்சனை கூட நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலிமினேட்டிங் ஏபி X+A இன்ட்டு X+B இருக்குது. இதில் X+A இன்ட்டு Y+B அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் வந்து Z=PQ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதனால் இதில் X+A இன்ட்டு X+B இருக்கிறதுனால இந்த க்வெஸ்சனை கூட நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அவங்க இதை ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செட்டு வந்து இதை ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போவுமே பேசிஸ்னாலும் லீனியர் இன்டிபெண்ட், லீனியர் ஸ்பேன் ரெண்டும் வந்துடும். அதனால் இந்த செட்டு கட்டாயமாக லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்கும். அதனால் இதுவும் லீனியர்லி இண்டிபெண்ட் தான் அப்படிங்கிறனால இந்த க்வெஸ்சனை கூட நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 க்வெஸ்சன் நம்ம கிளைம் பண்ணலாம். நான் ஓரளவுக்கு பார்த்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை.
இன்னும் இதை மாதிரி இந்த கிளைமுக்கான எவிடன்சஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அங்கே வந்து நான் எவிடன்சஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். வேறு கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்கன்னா அதுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து குறிச்சிக்கோங்க, இதான் என்னுடைய ஃபோன் நம்பர். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்கன்னா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.